பாகிஸ்தான் எல்லையில் நடத்தப்பட்ட சர்ச்சைகள் தாக்குதலை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய அரசியல் சொந்தத்துக்காக மாற்றி வருவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசானது பதினைந்து முதல் இருபது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்களின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் அந்த தொழிலதிபர்களுக்காக மட்டுமே வங்கி சேவை இயங்கி வருகிறது என்றும் இதன் காரணமாக கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் ஆட்சியில் இரண்டு லட்சம் கோடியாக இருந்த வாராக்கடன் தற்போது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிகள் பன்னிரண்டு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது என்று தெரிவித்தார் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியின் போது மூன்று முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி தற்போது இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பிரதமர் நரேந்திர மோடி தனது அரசியல் சொத்தாக மாற்றி வருவதாக விமர்சித்தார் மேலும் பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவை இந்தியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் என்றும் இதனால் இந்தியாவின் பொருளாதாரம் சீர்குலைந்துள்ளதாகவும் காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா்